ஹலோ, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஓல்டு பிளேயர் பேசுகிறேன். ஓல்டு பிளேயரா ப்ரூஃப் இருக்கா? எங்கிட்ட கோப்ரா பண்டல் இருக்குது, க்ரீன் டாப் கிரிமினல் இருக்குது, ஆர்டிக் ப்ளூ இருக்குது, பூக்கர் MP40 எல்லாமே இருக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல? ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் ஐடி ரொம்பவே ரேராக இருக்குது, ரொம்பவுமே டிமாண்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இந்த ஐடியில் வந்து முக்கியமாக இருக்க போகிறது க்ரீன் டாப் கிரிமினல், ஆர்டிக் ப்ளூ, அதுக்கப்புறம் கோப்ரா பண்டில், பூக்கர் MP40யில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கின்னுமே இருக்குது, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கின்னும். ஓகே, இந்த ஐடியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க, 120,000 மட்டும்தான். இது வந்து ஓனர் சொன்ன ப்ரைஸ், இது வந்து ஸ்டாக் ஆகிடாதீங்க. நான் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ், அதாவது அந்த கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். ஆடி தள்ளுபடி மாதிரி புரட்டாசி தள்ளுபடி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்காக கொடுக்க போகிற ப்ரைஸ் 99,999 ரூபாய் மட்டுமே. நக்கு செத்த பயல முஞ்சி மோரையும் வரும், முஞ்சி மோரையும் பண்ணி பரு. ஓகே, போதும் போதும் போதும், ரொம்பவே ஓட்டிக்கிட்டுக்கோ. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர். ஜஸ்டிஸ் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சார்பாக தான் வந்து நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கிற ஈவெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தாரமாராக போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டு பத்திரத்தெல்லாம் வந்து நான் பார்த்தேன், சேட்டு கடையில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வீட்டு பத்திரமும் அங்கே தான் கிடக்கு போல். ஸோ எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லா தாய்மார்களும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து ரொம்ப பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருமே கண் கூட நீங்களே பார்த்து இருக்கீங்க. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே ரேர் ஐட்டம் கிடையாது. அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லியே பிஸ்னஸ் ஃபீல்டு, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. மச்சா, என் கிட்னியை ஊற்றிட்டு ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுத்துட்டேன்டா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நான் இனிமேல் தண்ணீர் அடிபட்டு செத்தா கூட நிம்மதியாக செத்து போயிடுவேன்டா. இது வெறும் பண்டில் இல்லைடா, என்னோட உயிர்ரா பாரு. ஓகே, இப்போ சொல்லுங்கப்பா, ஃப்ரீ ஃபயரில் வந்து இனிமேல் எது ரேர் ஐட்டமாக இருக்க போகுதுன்னா நம்மளோட பழைய எலைட் பாஸு. ஸோ அதுமே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரிக்யூட்டில் வந்து அந்த ஃபஸ்ட் எலைட்டு 6 எலைட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இருக்க போகுது, அந்த ரெட் கலரா சாரி பிளாக் கலர் டர்ட்டில்னு இருக்குது, அந்த ஃபுல் அண்ட் பிளாக் டிஷர்ட்டு. அன்பாக இருந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்காகவே பிளாக் டர்ட்டில் நெக் டிஷர்ட் சேல். இதன் ஆரம்பகட்ட விலை வெறும் 999 ரூபாய் மட்டுமே, அதுவுமே 3 நாள் வாடகை தான். இது வந்து உங்களுக்கு பெர்மனண்டா வேணும்னா உங்க வீட்டு பத்திரத்தை எங்களுக்கு மெயில் அனுப்பி விடுங்க. நன்றி. ஓகே கைஸ், போதும், கமிங் பேக் டு த ரியாலிட்டி. ஸோ இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயரில் வந்து ரேர் ஐட்டம் அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையவே கிடையாது. ரேர் ஐட்டம்ன்ற பேரே வந்து நம்மளாக உருவாக்கிட்டது தான். கரீனாவை பொறுத்தவரை ரேர் ஐட்டம்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்படுதா, இந்த ஏதாச்சும் பழைய பண்டில் வந்து ஏதாச்சும் லக்கி ராயில் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்டில் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து டப்அப் பண்ணி அந்த பண்டில் வந்து பெரிய இதாக நினச்சி எடுப்போம். ஆனால் இதில் லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான். கரீனாக்கு வந்து 100% என்ன 200% ப்ராஃபிட் தான். ஸோ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஒரு புது பண்டில், புது இன்குபேட்டர் எதுவாக இருந்தாலுமே வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இனிமேல் எதுக்கு நம்ம இந்த ஓல்டு பிளேயரு நியூ பிளேயரு, ஸோ இந்த டிஃப்ரென்ஸே தேவையில்லை, நம்மளுக்கு வந்து ஸ்கில் இருக்கா அதுவே போதும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பழைய பிளேயராக இருந்தாலும் நீங்களுக்கு வந்து ஸ்கில் இல்லைனா வேஸ்ட்டு தான். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஒரு நியூ பிளேயராக இருந்துக்கிட்டு உங்களுக்கே வந்து டக்குன்னு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவ்வளோ பாராட்டுகள் வரும். ஸோ இனிமேலாவது கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பண்டில், ரேரான பண்டில் அப்போல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி எடுத்துக்கிருக்காதிங்க. இதில் வந்து எதுவுமே பெரிய ரேர் ஐட்டம்லாம் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் பேக்கை வந்து டவுன்லோட் பண்ணலைனா கூட நீங்கள் வந்து ஒரு பாட்டு மாதிரி தான் தெரிவிங்க. ஸோ வேஸ்ட்டு, நீங்கள் வந்து இந்த கேமில் செலவு பண்ணுறதே வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து கேமில் அந்த பண்டிலுக்கு போயிட்டு 1,000-2,000 செலவு பண்ணி அந்த பண்டில் எடுப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கேமுக்குள்ளே மட்டும்தான் வந்து அதை காட்ட முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதுவே அந்த 1K 2K வச்சுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு உங்களோட வார்ட்ரோப்பை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் ஐடியாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை வந்து திங்க் பண்ணி பாருங்கள். இந்த டாப் அப் அடிக்ஷனில்
அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். நம்ம சேனல்லே வந்து டாப் அப்படிக்ஸனுக்கு வீடியோலாம் போட்டிருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன். எனக்காக இல்லைனாலும் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் தான் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போகுது, உங்களோட பேரண்ட்ஸ் அமௌண்ட்டு, அதுக்காக வச்சு வாட்ச் பண்ணுங்கள். ரோக ஏஜ் எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேட்குறது கேட்காது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வேறு வீடியோ தான் போகலான்ட்டு இருந்தேன், அப்டேட் வீடியோ. ஆனால் இந்த கண்டென்ட்டை வந்து சொல்லிடலான்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன், முடிஞ்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் மனதையும் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஒரு அட்வைஸ் பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. ஒரு முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டாப் அப் அடிக்ஷன்லாம் இருப்பாங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு தான் சந்தோஷம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சனிங்கோ ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமஸ் போல் தாமல் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். ஓகே ஓகே, போயிடாதீங்க. கடைசியாக வந்து ஒரே ஒரு டயலாக், ஃப்ரீ ஃபயர் கடலில் இல்லை நண்டு, ஓல்டு பிளேயருக்கு ஒரு எண்டு. ஹலோ, நான் தான் அஜுபாய். நான் பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக டாப் அப் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுத்தேன். இப்போ அவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்கோபேட்டரில் விட்டுட்டாங்க. இதில் சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜுபாய்க்கு வந்து நாங்கள் டைமண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், ஏன்னா அவர் வந்து இன்னும் ஃபேஸில் வேலையை பண்ணல. லக்கிராயிலி வெப் ஈவெண்ட், டாப் அப் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்து மற்றும் உயிரை பறிக்கும்.